வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசின் புத்தாண்டு பரிசு, மாதம் 5 கிலோ உணவு தானியங்கள் இலவசம். மத்திய அரசு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் 5 கிலோ உணவு தானியங்கள் வழங்கும் திட்டத்தை அறிவித்தது. இந்த திட்டத்தின் மூலம் 81.3 கோடி பொதுமக்கள் பயனடைவார்கள் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. ரேஷன் கடைகளில் முறையாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதை கண்காணிக்க உணவு பாதுகாப்பு கூட்டமைப்பின் அதிகாரிகள் தினமும் 3 ரேஷன் கடைகளுக்கு சென்று ஆய்வு நடத்தி அறிக்கை அளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இத்துடன் 2020 கொரோனா பெருந்தொற்று பாதிப்பை முன்னிட்டு கொண்டுவரப்பட்ட பிரதமரின் கரீப் கல்யாண் அன்னை யோஜனா என்ற திட்டம் முடிவுக்கு வருகிறது. மத்திய உணவுத்துறை செயலாளர் சஞ்சீவ் சோப்ரா கடந்த வெள்ளிக்கிழமை இந்த திட்டம் பற்றி மாநில உணவுத்துறை செயலாளர்களுடன் கலந்துரையாடியுள்ளார். அப்போது பயனாளிகளுக்கு உணவு தானியங்கள் வழங்குவதில் ஏதேனும் தொழில்நுட்ப பிரச்சினை ஏற்படாமல் பார்த்து கொள்ள வலியுறுத்தியுள்ளார். அமைச்சரகம் தரப்பில் மாநில அமைச்சர்களுக்கு அனுப்பிய சுற்றறிக்கையில் இந்த திட்டம் கீழ் உணவு தானியங்களை ரேஷன் கடைகளுக்கு விநியோகிப்பது மற்றும் பயனாளிகளுக்கு வழங்குவதை சமூகமாக செயல்படுத்த கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.